வரல. வெளியில இருந்து பார்க்கும் போது ஒவ்வொரு இலப்பும் அவ்வளோ வலிக்கும். டே என்னடா இப்படி இருக்கு, அப்பா இருக்கும் போது இப்படி இல்லையே அப்படின்லாம் நிறைய நாள் உணர்ந்துருக்கேன். அடுத்து நிறையாவும் உணர்ந்தேன், என்னைக்குமே ஆயுதத்தை எடுத்து நம்மளால ஜெயிக்க முடியாது. ஜெயிக்கலாம், யாருனாலும் இழப்பு தானே, எங்கனாலும் இழப்பு தானே. அது அவங்க வீட்டில் வலிக்கிற மாதிரி தானே, நம்ம வீட்டில் வலிக்கிற மாதிரி தானே எல்லாத்துக்கும் வலிக்கும். நம்ம ஆயுதமே எடுக்க வேணாம். நான் திரும்ப திரும்ப சொல்கிறேன்னா, நெல்லை வந்து அப்படியே மாறிட்டு 10 வருஷம் மாற்றி மாற்றி என்ன போதும், நம்ம இழந்தது போதும். ஒற்றுமையாக இருங்க. தங்கச்சிக்கு என்ன உண்டோ, குடும்பத்துக்கு என்ன உண்டோ, நம்ம குடும்பம் அது. என் அப்பா மாதிரி தான், என் தங்கச்சி தான், எல்லாருமே எனக்கு தான் அப்படிங்கும் போது எல்லாரும் ஒற்றுமையாக இருங்க. நாளைக்கு எல்லாம் என்ன பண்ணாலும் அமைதியான முறையில் பண்ணுங்க. நல்லா பண்ணாங்கப்பா, அவங்க வழியை வந்து நமக்கு உணர்த்திட்டாங்கப்பாங்கிற மாதிரி சொல்லணும். இத்தனை நாள் எப்படி வேணால் என்ன இதை வேணால் பண்ணியிருக்கலாம். பாருப்பா, கூட்டமைப்பு எல்லா அமைப்பும் சேர்ந்து ஒற்றுமையாக பயணிக்கும் போது எனக்கு தான் சந்தோஷமாக இருக்கும். நான் இறந்துருக்கேன், இன்னைக்கு தங்கச்சியோட இழப்பும் அவ்வளோ வலிக்குது. நம்ம வீட்டில் நம்ம பொண்ணு இறந்த மாதிரி தானே, நான் என் தங்கச்சி இழந்தாலும் நான் இப்படி தானே இருக்கணும். நாளைக்கு யார் வீட்லையும் நான் இழக்கக்கூடாதுன்னு நம்ம நினைக்கிறேன். தயவு செய்து எல்லாம் ஒற்றுமையாக இருங்க. நான் இன்னொரு நாள் வருவேன் கண்டிப்பாக. இந்த சூழ்நிலையில் வர்றது ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருக்கு. எல்லாரையும் நான் பார்க்கணும்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி சூழ்நிலை நான் இதுவரை இதுக்கப்புறம் வந்துடக்கூடாது. எதுனாலும் தங்கச்சிங்களா, என்ன நடந்தாலும் வீட்டில் வந்து சொல்லுங்க. அது நல்லதோ கெட்டதோ அம்மா அப்பா பார்த்துப்பாங்க. எதுனாலும் அவங்க அம்மா அப்பாவை தான் அம்மாட்டாலும் கன்சல்ட் பண்ணுங்க. எதுனாலும் வந்துங்க, என்ன நடந்தாலும் வீட்டில் வந்துங்க. தெரியாங்களா என்ன நடக்குது, எந்த சூழ்நிலை போறீங்கிறது வீட்டுக்கு தெரிஞ்சு யாரையும் நினைச்சு பயப்பட. எல்லாரும் அப்படிதான் வீட்டில் வந்து நீங்க சொல்லிட்டா அவங்க அதுக்கடி நீங்க வேலைக்கு போவாங்க போவாதீங்கன்னு சொல்லுவாங்க. அதுக்கு மாதிரி நீங்க மறைச்சு மறைச்சு என்ன கிடைக்கும் சொல்லுங்க. எதனாலும் பண்ணுங்க. மக்களுக்காக பாடுபட்ட மாவீரன் பசுவதி பாண்டியன் அவர்களால் உருவாக்கப்பட்ட தமிழ்நாடு தேவேந்திரகுல வேளாளர் கூட்டமைப்பு என்னைக்குமே இந்த கிராம மக்களுக்கும் இளம்பெண் சந்தி அவர்களின் குடும்பத்துக்கும் உறுதுணையாகவும் ஆறுதலாகவும் கண்டிப்பாக இருப்போம். மக்கள் எல்லாருமே ஒற்றுமையாக இருந்து இந்த போராட்டத்தை நடத்தி அரசிட்ட முறையாக கோரிக்கை வச்சு நம்மளோட கோரிக்கை வேற ஒன்றுமே வேணாம். குற்றம் செஞ்ச கயவனை சட்ட ரீதியாக தண்டிக்கப்பட வேண்டும். மேலும் இளம்பெண் சந்தியா அவர்களின் உடன் பிறந்த சகோதரிக்கு ஒரு அரசு வேலை அறிவிக்க வேண்டும். அது மட்டும்தான். இதுக்காக எல்லாருமே நம்ம ஒற்றுமையாக இருந்து நம்ம அவங்க குடும்பத்துக்கு ஒவ்வொரு தேவேந்திரகுல சொந்தங்களும் ஒற்றுமையாக இருந்து அவங்களோட குடும்பத்தை காப்பாற்றுறதுக்கு நம்ம எல்லாருமே கடமைப்பட்டிருக்கோம். ஏன்னா இப்பேற்பட்ட ஒரு கொடூரமான சம்பவம் இனிமேல் தமிழ்நாட்டில் நம்ம சமூகத்தில் இல்லை, வேற எந்த சமூகத்திலுமே நடக்க விடாம பார்த்துக்கிறோம். அதுக்கு ஒவ்வொரு வீட்டில் உள்ள பெண்கள் வீட்டில், குறிப்பாக பெண்கள் வீட்டில் உள்ள பெற்றோர்கள் எல்லாருமே அவங்கவுங்க பிள்ளைங்களுக்கு ஒரு நல்ல விஷயத்தை சொல்லி கொடுத்து எப்படி நம்ம இந்த சமூகத்தில் இருக்கணும், எப்படி ஒரு சமூகத்துக்கு போனால் எப்படி மாற்று சமுதாயத்தில் இருக்கணும், நம்ம எப்படி நடந்துக்கிடணும் அப்படிங்கிற எல்லா விஷயத்தையுமே நம்ம குறிப்பான நம்ம தாய்மார்கள் எல்லாருமே அவங்கவுங்க வீட்டில் உள்ள பெண்களுக்கு கற்பித்து கொடுங்க. ஏன்னா தாய்மார்கள் கையில் தான் எல்லாமே இருக்குது. இன்னைக்கு இப்போ பெற்ற ஒரு கொடூரமான சமூகம், அதுவும் நம்ம நெல்லை சீமையில் அரங்கி இருக்குன்னா அது வந்து ஒருபோதுமே ஏற்றுக்கிற முடியாத விஷயமா இருக்குது. நம்ம இளம்பெண் சந்தியா அவரின் குடும்பத்துக்கு உரிய இழப்பீடு வழங்கி, சந்தியாவோட உடன் பிறந்த சகோதரிக்கு ஒரு அரசு வேலை வழங்கி, அவங்களுக்கான குற்ற செயலில் ஈடுபட்ட அந்த கயவனை ஒரு கடுமையான தண்டனையை அனுபவிக்க நம்ம தமிழ்நாடு தேவேந்திரகுல வேளாளர் கூட்டமைப்பு சார்பாக மாநில பொதுச் செயலாளர் மாவீரன் பசுவதி பாண்டியன் அவர்களால் பெற்றெடுக்கப்பட்ட புதல்வி சந்தனப்பிரியா பசுவதி பாண்டியன் அவர்கள் இந்த கிராம மக்களுக்கு என்றைக்குமே உறுதுணையாக இருப்பாங்க. அடுத்த விருதுநகர் மாவட்ட செயலாளர்
ஐராவதம் மீடியாவை மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்யவும் மேலும் பக்கத்தில் இருக்கும் பெல் ஐகானை அழுத்தி ஆல் கிளிக் செய்யவும். அப்போதுதான் நாம் ஐராவதம் மீடியாவில் போடும் அனைத்து பதிவுகளும் உடனே வந்து சேரும்.